வணக்கம் நேயர்களே, நமக்கு 32 பல்லு இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பற்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது நிறையா பேர்த்துக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிப்போம், நல்லா குளிப்போம், மேக்கப் போட்டுப்போம், முடியெல்லாம் கூட ரொம்ப அழகாக பார்த்துப்போம். ஆனால் பற்கள் அப்படின்னு வரைச்ச கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துடுறோம். இந்த 32 பற்களோட பாதுகாப்பு பற்றியும், இந்த பற்களில் வர பிரச்சனைகள் பற்றியும், அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு பற்றியும் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நான் டாக்டர் ஆனந்தி, இந்திரா நகரில் ஆனந்தி பல் மருத்துவமனைன்னு 23 வருஷமாக பல் மருத்துவத்தில் இருக்கேன். உங்களுக்கான எல்லா பல் பற்றிய சந்தேகங்களும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோடில் நான் பேச போகிறேன். பல்லில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். இதில் ரொம்ப காமனாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லா பற்களையும் பொதுவாக வர பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சது பல் சொத்தை. பல்லில் பூச்சி அரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றுவாங்க, தான் பூச்சி எடுத்தே காமிக்கிறேன்வாங்க. இந்த பூச்சி அப்படின்றது நிஜமான பூச்சி இல்லைங்க, அது வந்து ஒரு ரொம்ப நுண்ணுயிர், நம்ம மைக்ரோ ஆர்கானிசம், சின்ன பாக்டீரியா தான், அது கண்ணுக்கெல்லாம் தெரியாது. பட் அது பல்லை வந்து பாதிக்கும், பல்லை அரிக்கும். அந்த பல் அரிக்கிறதுக்கு பேர் தான் சொத்தை. சொத்தன்றது தான் வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். பல்லில் பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ தான், பல்லில் சொத்தை வரும், பல் சொத்தை வந்தால் போய் பல்ல பிடுங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ மொதல் விஷயம் பல் சொத்தை. இந்த பல் சொத்தைக்கான காரணம், வைத்தியம், அதெல்லாம் அதுக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பல்லில் வேறு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், பல்லில் வர பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பல் சொத்தை, அதே மாதிரி ஈர சம்பந்தமான பிரச்சனைகள், ஈரில் வீக்கம் வர்றது, ஈரில் ரத்தம் வடிகிறது, ஈர் வந்து இறங்கிறது, ஈர் நிறம் மாறுறது, இப்படின்னு ஈர சம்பந்தமான நிறையா பிரச்சனைகளும் வரும். இதை தவிர கஞ்சினிட்டில், அதாவது சிலருக்கு பிறவி குறைபாடு இருக்கும். பிறவி குறைபாடுனா அவங்களுக்கு வந்து பிறவிலேயே வந்து சில பற்கள் இருக்காது, பற்கள் வந்து கோணல் மணலாக முளைச்சிருக்கும், கிளிஃப்ட் பேலட்டுன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல பிளவு பட்டு இருக்கும். அந்த மாதிரியான பிறவி குறைபாடுகளுக்கும் தீர்வு உண்டு. பற்களில் வந்து பிறவி குறைபாடுகளும் நிறையா வரும். இது தவிர வளர்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 வயசு 10 வயசில், அதாவது இந்த பால் பல் விழுந்து நமக்கு நிரந்தர பல் முளைக்கிறச்ச, பற்களோட அலைன்மெண்ட், அதாவது பற்கள் ஒரு சீராக இருக்காது. சிலருக்கு ரொம்ப தூக்கலாக இருக்கும், பன்னி டீ தின்வாங்க, தேங்காய் துருவின் கிண்டல்லாம் கூட பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து பற்கள் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி சந்து பற்கள், பற்களில் வந்து நிறைய இடைவெளி விட்டு பல் முளைக்கும், அப்படி முளைக்கிறதுக்குமே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இதை தவிர பற்களில் கரையும் காரையும், அதாவது ஃப்ளோரோசிஸ், டெட்ராசைக்ளின், அதாவது ஒருத்தங்க வந்து கர்ப்பமாக இருக்கச்ச அவங்க சாப்பிட்ற சில மாத்திரைகள் பிறக்கிற குழந்தைகளோட பல்லை பாதிக்கும். அந்த பல் முளைக்கிறச்சியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு நிறத்துலேயோ இல்லைனா ப்ரௌன் கலர்லேயோ மஞ்சள் கலர்லேயோ முளைக்கும். சில பற்கள் வந்து குறையாக இருக்கும், அதாவது முழுசாக ஃபார்ம் ஆகாமல் உடஞ்சி உடஞ்சி போன மாதிரி முளைக்கும். இதுவும் பற்களில் ஏற்படுற ஒரு பிரச்சனை. இதை தவிர நமக்கு வந்து பல் அடிபட்டு பல் உடையிறது, நம்ம வந்து பல்ல சாப்பிட்றதுக்கு மட்டுமா நம்ம யூஸ் பண்ணுறோம் கிடையாது, கிளிப்பு போடுறதுலேருந்து பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நிறையா விஷயத்துக்கு நம்ம பல்லை யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறச்சியும், ஒரு சில சமயம் நிஜமாகவே பிள்ளைங்க விளையாடுறச்சியோ விழுகிறதுனாலையும் பல் உடையும். இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக எல்லாருக்கும் ஏற்படுற விஷயங்கள். இதை தவிர பல் அப்படின்றது, ஒரு பல் மருத்துவம் அப்படின்றது வெறும் பல்லும் ஈரும் சார்ந்தது கிடையாதுங்க, மொத்தமாக வாயில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே. சிலருக்கு வந்து வாயில் எரிச்சல் வரும், வாய் புண்ணு வரும், ஓரல் கேன்சர் கூட வரும், அதாவது நிறையா இந்த பீடி புகையெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவும் பல் மருத்துவத்தில் அடங்கினது தான். இதை தவிர வந்து இந்த ஜாயிண்ட், இந்த நம்ம வந்து பல் வந்து சேர்ற ஜாயிண்ட்டு, டெம்ப்ரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த ஜாயிண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் அது எப்படி இருக்குன்னா, சிலருக்கு வந்து வாயை திறந்தால் மூட முடியாது, சிலருக்கு வாய் திறக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இதுவும் சில காமனான பிரச்சனைகள் தான். இதை தவிர இந்த 17 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே நமக்கு வந்து எல்லா 32 பல்லுமே வந்து 12 வயசில் முளைச்சிருதா 18 வயசில் முளைச்சிருதானா கிடையாதுங்க. நமக்கு வந்து பால் பல் விழுந்து பல் முளைக்கிறச்ச ஒரு 28 பல் தான் முளைக்கும். அப்போ அந்த மிச்சம் 4 பல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பல்லும் 17 வயசில் இருந்து 24 வயசுக்குள்ளே முளைக்கும். இதுக்கு பேர் விஸ்டம் டீத்துன்னுவாங்க. நிறையா பேர் இதுக்கு விஸ்டம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம், இது முளைச்சிருச்சுன்னா அறிவு வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை, அது அந்த காலத்தில் வச்ச பேர் உங்களுக்கு விஸ்டம் டீத்துன்னு. இந்த 4 பல்லும் வந்து 17 வயசுக்கு முளைக்கிறதுனால, ஏற்கனவே நம்ம எலும்போட அமைப்பு வந்து ஃபுல்லாக வந்து எலும்பு வளர்ந்து முடிக்கிறதுனால 80% 80 விழுக்காடு பேருக்கு வந்து அது சரியாக முளைக்காது,
பிரச்சனை கொடுக்கும். இதுவும் வந்து அதாவது இந்த 25 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக வர்றது விஸ்டம் டீத், இம்பேக்டட் டீத் அப்படின்னும் அந்த பல்லை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப காமனான பிரச்சனை. இப்போ இதில் ஒரு ஒரு பிரச்சனையாக ரொம்ப பார்ப்போம், இதுக்கான தீர்வு என்னன்னு பார்ப்போம். பல் சொத்த பல் அப்படின்னாலே சொத்த பல் இல்லாதவங்க முக்கால்வாசி பேர் கிடையாது. பல் சொத்தை எதனால் ஏற்படுது அப்படின்றதையும் சொன்னோம். பல் சொத்தை கிருமியினால் ஏற்படுது. வெறும் கிருமி இருந்துட்டால் பல் சொத்தை ஆயிட முடியுமா? வாயில் வந்து எப்பயுமே கிருமி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல கிருமியும் இருக்கும், கெட்ட கிருமியும் இருக்கும். அந்த கிருமிக்கு நம்மளாக தீனி போடுறதுனால தான் பல் சொத்தை வருது. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில் தங்குறதுனாலையும், சாப்பிட்றச்ச ஒன்று ஒரு 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்துலலாம் அப்படி ஆயிடாதுங்க, நம்ம சாப்பிட்டுட்டு சரியாக வாய்க்கு பிளிக்காமல் இருக்கிறதுனால, அந்த சாப்பாடு வந்து இருக்கிறதுனால ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு சாப்பாடு துகள் வாயில் இருக்குது அப்படின்னா அந்த கிருமி வந்து ஒரு அமிலம் ஆசிட் வந்து செக்ரீட் பண்ணும். இந்த ஆசிட்னால தான் பல் அரிக்கிறது. இந்த பல் அரிச்சு 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 பல்லோட எனாமல் போயிடும். இது வந்து சின்ன ஓட்டையாக தெரியும் நமக்கு. வந்து கண்டுபிடிக்கணுன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். பல்லில் வந்து சாப்பாடு போய் தங்கும், பல் ஓட்டையாக தெரியும், கருப்பாக தெரியும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்தாலே தெரியும். பட் ஆனாலும் நம்ம வந்து அது வேறு எந்த பிரச்சனையும் கொடுக்கலன்றதுனால அந்த நேரத்தில் அதை விட்டுடுறோம். இதே மாதிரி அரிச்சு அரிச்சு அடுத்த லேயர் டென்டின், அதுக்கும் போய் அதுக்கப்புறம் பல்லுக்குள்ளே ஒரு வேர் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி பல் வந்து ஹார்ட் ஸ்ட்ரக்சர் தாங்க, ஆனால் பல்லுக்கு உயிர் இருக்குது. அது நிறையா பேர்த்துக்கு புரியறதில்ல. பல்லுக்கு வந்து இரத்த நாணமோ, பிளட் சப்ளையோ, நர்வ் சப்ளையோ இருக்குது. பல்லுக்கு வலி வரும். பல்லுக்கு உள்ளே வந்து சாஃப்ட் ஸ்ட்ரக்சர், பல்லு வெளியில் தான் கடினமான பொருளுங்க. பல்லுக்குள்ளே பல் அப்படின்றது, வேர் அப்படின்றது ரொம்ப ஒரு சாஃப்டான நம்ம சதப்பகுதி ஒன்று இருக்குது. இந்த சதப்பகுதிக்கு இந்த சொத்தை போகிறச்ச அப்போ தான் நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும். வலிக்க ஆரம்பித்த பிறகு தான் ஐயோ பல்லு வலி வந்துருச்சே அப்படின்னு நம்ம நினைக்கவே ஆரம்பிப்போம். அதற்கான வைத்தியம் அப்போ தான் தேடுவோம். பல் சொத்தையோட ஆரம்ப அறிகுறி, ஆரம்ப அறிகுறின்றது உங்களுக்கு பல் கூச்சம் இருக்கும், சாப்பாடு வந்து போய் எது சாப்பிட்டாலும் பல்லில் மாட்டிக்குவோம். நம்ம அந்த குச்சி வச்சு ஊக்கு வச்சு எல்லாம் வச்சு எடுப்போம். அந்த மாதிரி இல்லைனால நமக்கு பார்வைக்கே சில இடத்துல வந்து கருப்பாக தெரியும். இந்த மாதிரி ஆரம்ப அறிகுறிகள் தெரியறச்சே நீங்கள் வந்து உங்கள் பல் மருத்துவர் போய் பார்த்துட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து அந்த பல்லை அடைச்சிருவாங்க. பல்லை அடைக்கிறதுனா என்ன அப்படின்வாங்க, சிமெண்ட் வச்சு அடைக்கிறோன்னு வாங்க. அந்த நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற சிமெண்ட்டும் இதுவும் வேறு வேறங்க. இது வந்து பல்லு நேரத்திலேயே, பல் மாதிரியே, பல்லுவோட ஸ்ட்ரென்த்லேயே இருக்க ஒரு மெட்டீரியல். இதை வச்சு உங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு மட்டும் பல் சொத்தே ஆயிருக்கோ, எந்த அளவுக்கு பல் சேதம் அடைஞ்சிருக்கோ, அந்த பகுதியை மட்டும் நீக்கிட்டு முழுசாக பல் எடுக்க மாட்டாங்க. இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பல் சொத்தன்னு போனாலே கண்டிப்பாக பல்லை எடுத்துருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் போகிறதில்லை. எந்த அளவுக்கு சொத்தை ஆயிருக்கோ பல்லில், அந்த சிறு பகுதியை மட்டும் நீக்கிட்டு பல் மாதிரியே இருக்க ஒரு பொருளை அடைக்கிறதுக்கு பேர் தான் டென்டல் ஃபில்லிங். இதில் வந்து வழின்றது கிடையாது, இதுக்கு ஊசியெலாம் போட மாட்டாங்க. பண்ணுறத சில சமயம் கூச்சம் மட்டும் இருக்கலாம், அதுவும் செஞ்சு முடித்த உடனே சரியாயிடும். ரொம்ப நேரம் எப்போ பார் பல் கூச்சத்தில் கஷ்டப்படுறதுக்கும் பல் மருத்துவர்கிட்ட போய் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு 3 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு வர்றது வந்து எப்பயுமே உங்களுக்கு நல்லது தானுங்களே. இதை தவிர இதையும் விட்டுட்டோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறியெல்லாம் வந்து நம்ம வந்து வேலை பலு வேலை பலுன்னு எப்பயுமே எனக்கு எல்லாரையும் இப்போ கேளுங்க, யாரை கேட்டாலும் பேஷண்ட் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி தான் வருவாங்க. காரணம் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப பிஸி டாக்டர், என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னு. உங்கள் ஆரோக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம். அது பற்களை பற்றி இருந்தாலும் சரி, உடம்பை பற்றி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, வேலை பலு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிறது தான். இது வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எனக்கு வேலை நான் பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி விட்டுறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் முடியவே இருந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரம் 4 நாள் ட்ரீட்மெண்ட்டாக இழுக்க வேண்டியதாயிடும். சின்ன விஷயம் ஆரம்பத்திலே போய் பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் பல் சொத்தையும். பல் சொத்தன்றது ரொம்ப சாதாரண விஷயம். டாக்டர்கிட்ட போனோம்னா ஒரு 20 நிமிஷத்தில் ட்ரீட்மெண்ட் முடித்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க, ரொம்ப காஸ்ட்டாகவும் கிடையாது. பட் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, சொத்தை தானே இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த ஒரு மாதம் போட்டோம், இந்த மாதம் வெக்கேஷன், இந்த மாதம் பண்டிகை, நிறைய காரணம் சொல்லுவோம், தள்ளி போட்டுருவோம். எப்போ நம்ம அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ராத்திரி தூங்க விடாமல் வலி எடுக்கும், 12 மணி 1 மணி. அப்போ நான் அப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் சில வைத்தியங்கள் கேட்கும், அதாவது கிராம்பு வச்சு பார்ப்பாங்க, அது ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்கும். மாத்திரை போடுவாங்க, ஓடிசி மாத்திரை, நம்ம வலிக்கு போடுற எல்லா மாத்திரையும் போட்டு பார்ப்பாங்க. மாத்திரை போட்டிங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேட்கும், திருப்பி என்னாகும், திருப்பி வலி எடுக்கும். வலி வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத்திரை மருந்துக்கோ கிராம்புக்கோ வலி அடங்காது. சொத்தை ஆழமாக ஆக ஆக உங்களுக்கு இன்னும் வலி ஜாஸ்தி ஆகும். அப்பயும் கவனிக்காமல் விட்டோம்னா சிலருக்கு வீக்கம் வைக்க ஆரம்பிக்கும்.
பல்லில் சீல் பிடிக்க ஆரம்பிக்கும். சீல் பிடிக்க ஆரம்பித்து முகம் வீங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து ரொம்ப பயந்து போய் டாக்டர்கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரச்ச நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல்லை சாதாரணமாக அடைக்க முடியாது. இதுக்கான வைத்திய முறையே கம்ப்ளீட்டாக வேறு. ஒன்று, பல்லை எடுக்க வேண்டியது இருக்கும். பட் ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் நாங்கள் பல்லை எடுக்கிறது கிடையாது. பல்லை எடுக்காமல் என்ன பண்ணலான்னா அதுக்கு வந்து வேர் வைத்தியம்னு ஒன்று இருக்குது, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 2 நாள் ஆகும், சிலருக்கு வந்து 3 நாள் கூட ஆகும். வேர் ட்ரீட்மெண்ட் பண்ணி மேலே வந்து ஒரு கேப் போடுவோம். இதெல்லாம் சொன்னால் நிறைய பேர் பயந்துருவாங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வந்திருந்தால் சிம்பிளாக முடிஞ்சிருக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான். கண்டிப்பாக வந்து இந்த வேர் வைத்தியம் தான் பண்ணணுமா? பல்லை எடுத்துட்டா என்ன அப்படின்னா, பல்லை எடுத்துட்டா ஏற்படுற பாதிப்புகள் இன்னும் ஜாஸ்தி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பல்லை காப்பாற்றி வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா பல்லை எடுத்துட்டா பல்லை கட்டுற ஆப்ஷன் நிறையா இருக்குங்க. பல்லை வந்து நிறையா வகையில் கட்டலாம். பட் எப்படி பண்ணினாலும் நம்ம பல்லுக்கு இருக்க உறுதி கட்டுற பல்லுக்கு இருக்காது, அந்த கம்ஃபர்ட்டும் இருக்காது. அதனால் பல் எடுத்தால் பல் கட்டி தான் ஆகணும், அதில் ஆப்ஷனே கிடையாது. பல் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் வேர் வைத்தியம் வந்து பண்ணிக்கலாம். வேர் வைத்தியம், வேர் வைத்தியத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன்றது ரொம்ப மெலிசாக இருக்குங்க. எல்லோரும் இன்ஜெக்ஷன் அப்படின்னாலே பயந்துடாதீங்க. ரொம்ப ஒன்றும் அவ்வளோ வலியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வேர் வைத்தியம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். பல்லுக்குள்ளே இருக்க அந்த சீலெல்லாம் எடுத்துட்டு, அது உள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு, இப்போ முதல்ல நாங்கள் சொன்னது வந்து ஃபில்லிங்கிறது எனாமலோட மேலே வரைக்கும் பண்ணுறது. வேர் வைத்தியம் அப்படின்றது பல்லுக்குள்ளே இருக்க வேருக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணுறோம். இந்த மாதிரி வேர் வைத்தியம் பண்ணுறச்ச என்ன ஆறுதுன்னா, நம்ம பல்லில் இருக்க நரம்பு, அந்த பிளட் வெசல்ஸ், இது எல்லாமே, ஏன்னா எல்லாமே அழுகி போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எடுத்துடுறோம். எடுத்துட்டு வேறு ஒரு மெட்டீரியலால் ஃபில் பண்ணுறோம். இந்த வேர் வைத்தியத்தில் ஒரு சைடு எஃபெக்ட்னு கூட சொல்ல முடியாது. அதனால் ஒரு சின்ன விஷயம் என்ன ஆகும்னா, பல் வந்து அதோட பிளட் சப்ளை கட் ஆகிறதுனால கொஞ்சம் பல் காஞ்சி போகும். அதனால தான் எப்பயுமே வேர் வைத்தியம் பண்ணுனா மேலே வந்து கேப்பு, க்ரௌனுன்னு சொல்லுவாங்க, பல்லு கலர்லேயே செராமிக் அப்படின்ற மெட்டீரியல், இன்னும் நிறைய மெட்டீரியல் வந்திருக்கு, அதில் வந்து கேப் போடுவோம். இந்த மாதிரி ஒரு வேர் வைத்தியம் பண்ணி ஒரு கேப் போட்டால் எவ்வளோ நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஒரு கேப் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு வேர் வைத்தியன்றது நிரந்தரங்க. ஒரு தடவை உங்கள் பல்லில் பண்ணிட்டீங்கன்னா அது எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். அந்த வேர் வைத்தியம் பண்ணிவிட்டு மேலே போடுற கேப்பு நம்ம பல்லு தேய்கிற மாதிரி தேயலாம். ஒரு 15 வருஷம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். பல் இழக்கிறதுக்கு 15 வருஷம் ஒரு பல் நல்லா காப்பாற்ற முடியும் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சிக்க வேண்டிய விஷயம். வேர் வைத்தியம் அப்படின்றது பல்லை எடுக்கிறதுக்கு பதிலாக பண்ணுறது. பல்லை எடுக்கிறது நல்லதா வேர் வைத்தியம் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேர் வைத்தியம் தான் நல்லதுங்க. பல்லை எடுக்கிறதுனால ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும். அதனால் பல்லை காப்பாற்றுறது வேர் வைத்தியம். இதையும் மீறி சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜும் தாண்டி வந்து போயிடும். அதாவது வேர் வைத்தியம் பண்ணுறதுக்கு கூட அந்த பல் நல்லா இருக்காது, உடஞ்சி உடஞ்சி போயிடும், இல்லை ரொம்ப சீல் வச்சிடும், ரொம்ப இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றச்ச கண்டிப்பாக பல் எடுக்க வேண்டியிருந்தால் பல் எடுப்போம். அந்த மாதிரி பல் எடுத்துட்டால் கண்டிப்பாக பல் கட்டணும். ஸோ பல் சொத்தைன்றது ரொம்ப சாதாரண விஷயம். அதை நம்ம அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். நம்ம அதை நாளாக விட்டோம்னா பெரிய வைத்தியமாக பண்ணலாம், வேர் வைத்தியம் பண்ணலாம். அதையும் மீறினா பல்லை இழக்க வேண்டி வரும். பல் சொத்தையால் மட்டும்தான் பல்லை இழப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல் இழக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பல் சொத்தை, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஈறு. ஈறு வந்து பல் வந்து நல்லா சொத்தையே இல்லாமல் பார்த்துப்பாங்க, வாய்க்கு புளிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பல்லுக்கு ஈரில் ஏற்படுற பிரச்சனையை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை. ஈரில் எப்படி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு நமக்கு தெரியும்னா, அந்த இடத்துலையும் பல் கூச்சம் இருக்கும். ஈறு வந்து இறங்க இறங்க கீழே வேறு வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆக பல் கூச்சம் இருக்கும். பார்வைக்கே நல்லாவே தெரியும், பல்லோட அமைப்புக்கும் ஒரு ஈர் இறங்கினத்துக்கும் நல்லாவே தெரியும். ஈர் வந்து ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்கணும். நீ ஒரு அந்த ரோஸ் கலரில் தான் ஈர் இருக்கணும். அது வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா செவச்செவன்னு இருக்கும், நல்லா ரெட்டாக இருக்கும், அதில் ஒரு வீக்கம் தெரியும். அந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சுனாலே அந்த ஈரில் பிரச்சனைன்னு அர்த்தம். அதை தவிர பல் தேய்க்கிறச்ச ரத்தம் கசிவு இருக்கும். இந்த ரத்த கசிவு வந்து ரொம்ப தெரியாது, லேசாக இருக்கும், அதுவும் ஈர் பிரச்சனையோட அறிகுறி. அதுக்கும் மேலே நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் கூட பேசுகிறவங்க சொல்லிடுவாங்க, வாய் நாற்றம், துர்நாற்றம். ஈர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வாய் துர்நாற்றம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாம் ஒரு அடி தள்ளி போய் பேசுவாங்க. ரொம்ப உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட மேபி சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. முக்கால்வாசி பேர் சொல்ல மாட்டாங்க, உங்கள்கிட்ட இருந்து விலகி போவாங்க. உங்களுக்கே சில சமயம் பேசுகிறச்ச உங்கள் வாய் துர்நாற்றம்
தெரிய ஆரம்பிக்கும். இதுவும் ஈறு பிரச்சனையோட ஒரு ரொம்ப முக்கியமான அறிகுறி. பல்ல வந்து சுத்தமாக வச்சுக்கிறது க்ளீனாக வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து சோஷியல் காஸும் இருக்குது. வாய் துர்நாற்றமாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட எல்லோரும் கிட்ட வந்து பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், அதனால உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு மேனேஜர்கிட்டயோ போயிட்டு ஒரு பாஸ்கிட்டயோ போய் சார் உங்கள் வாயினாருன்னு சொல்ல முடியாது. பட் நீ உங்களை வந்து பின்னாடி கிண்டல் அடிக்கலாம், ஒரு கேலிக்குரிய பொருளாக நீங்கள் ஆகலாம். அதனால் இந்த ஈறு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பிட்றச்ச எல்லா சாப்பாடும் உள்ளே போய் மாட்டும், சாப்பிட்றது எல்லாம் உள்ளே போய் மாட்டோம். நம்ம அப்படி சாப்பாடு எல்லாம் உள்ளே போய் மாட்டோம்னா என்ன பண்ணுவோன்னா அங்கே இருக்க ஊசியோ பின்னோ குச்சியோ எதையோ எடுத்து நம்ம வந்து நல்லா குத்தி குத்தி எடுப்போம். அப்படி குத்தி குத்தி எடுக்கிறச்சு அந்த நேரத்துக்கு அந்த சாப்பாடு பொருள் வெளியில் வந்துடலாம். சில நேரம் நம்ம வந்து அதை இன்னமும் உள்ளே தள்ளலாம். அப்படி உள்ளே தள்ளுறதுனால என்ன ஆகும்னா இன்னமும் இன்னமும் அந்த இடைவெளி ஜாஸ்தியாகும். நீங்கள் இன்னும் சாப்பிட 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 அந்த சாப்பாடு போய் தங்குறது இன்னும் ஜாஸ்தியாகும். இப்படி போய் சாப்பாடு தங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பல் வந்து பல்லை சுற்றி ஆல்வியோலர் போன ஒரு எலும்பு இருக்குது, அந்த எலும்புக்கு மேலே தான் இந்த ஈறு மூடி இருக்குது. அந்த எலும்பும் ஈரும் ஒன்று சார்ந்ததுங்க. ஈறு எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ அந்த அளவுக்கு அந்த எலும்பும் இறங்கிக்கிட்டே வரும். உங்களுக்கு இந்த எலும்பும் ஈரும் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பல்லோட ஸ்திரத்தன்மை போயிடும். பல் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அங்கே தான் பல் ஆட ஆரம்பிக்குது. நிறையா பேருக்கு பல் சொத்தை இல்லாமல் ரொம்ப அழகான பற்களாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பல் ஆட்டம் காமிக்கும். பல் வந்து நல்லாவே ஆட ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 1 மொபிலிட்டி, ஸ்டேஜ் 2 மொபிலிட்டி, ஸ்டேஜ் 3 மொபிலிட்டினுவோம். இதில் ஸ்டேஜ் 1ல் அதாவது பல் லேசாக ஆடுது அப்படின்றது புரிஞ்ச உடனே நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ பல்லை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான சில சர்ஜிக்கல் ஃப்ளாப் சர்ஜரி இருக்குது, சரி பண்ணிடலாம். முக்கால்வாசி பேர் லேசாக ஆடுதில் தானாக செட் ஆகிடும், அது சொல்கிற மாதிரி நாங்கள் உப்பு வச்சோம், நாங்கள் வந்து நிறைய வீட்டு வைத்தியம் பண்ணி பார்ப்பீங்க, அதிலெல்லாம் சரியாகாமல் பல் ஒரு லெவலுக்கு மேலே ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா பல்லை காப்பாற்றுறது முடியாமல் போயிடும், பல்லை எடுக்க வேண்டியதாகிடும். அதுவும் இந்த மாதிரி சீக்கிரம் ஆடுறது பார்த்திங்கன்னா முன்பல் தான் சீக்கிரம் ஆடும். ஏன்னா பின்னாடி இருக்க பல்லுக்கெல்லாம் மூணு வேர் ரெண்டு வேருன்னு இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்க பல்லுக்கு தான் ஒரே ஒரு வேர் இருக்கும். ஸோ ஈறு பாதிப்பு நிறைய ஆறுறது பார்த்திங்கன்னா மேல் பல், அதுவும் முன்னாடி பல் தான் வந்து சீக்கிரம் ஆடி சீக்கிரம் விழுந்துடும். அந்த உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், முன்னாடி பல் ரெண்டு பல் இல்லைன்னா நம்மளால் வெளியிலேயே போக முடியாது, ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அப்போ போய் அவசரமாக பல் கட்டிப்போம். இது ஈறு பிரச்சனையாக எடுத்து சொத்த பல்லில் இருக்க பிரச்சனை பார்த்துட்டோம். பல்லும் நல்லாயிருக்கு ஈரும் நல்லாயிருக்கு, அப்படியும் சில பிரச்சனைகள் எங்கே வரும்னா பல்லோட அலைன்மெண்ட்டில். அதாவது இது வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா சொத்தையும் இருக்காது, பல்லில் வந்து ஸ்டெயின்ஸ் இருக்கும், கரை, ஃப்ளூரோசிஸ் அப்படின்னு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில மாத்திரைகள் ஒரு சில கெமிக்கல் நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்க நிறைய அந்த காஃபி டீ குடிக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் பல்லில் கரை இருக்கும். இந்த கரையில் ரெண்டு வகையான கரை இருக்குங்க, ஒன்று வந்து இன்ட்ரென்சிக், இன்னொன்று எக்ஸ்ட்ரென்சிக். இந்த எக்ஸ்ட்ரென்சிக்ன்றது இந்த ஸ்மோக்கிங்னால டீ காஃபினால் வர விஷயங்கள். இதை வந்து சுத்தம் பண்ணிடுறது ஓரளவுக்கு ஈஸி. நம்ம சாதாரணமாக பல் மருத்துவர் சுத்தம் பண்ணாலே உங்களுக்கு அது எல்லாமே சுத்தமாயிடும். இதை தவிர எக்ஸ்ட்ரென்சிக் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சில ஸ்டெயின்ஸ் வந்து பல்லில் உள்ளே ஊறி போயிடும், பாக்கு சாப்பிட்றது அந்த மாதிரியான ஒரு ஸ்டெயின்ஸ் உருவாக்கும். அதை தவிர சில மாத்திரைகளால் தண்ணியில் ஃப்ளோரின் ஜாஸ்தியாக இருந்தால் சில ஊர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பல் வந்து ஒரு ப்ரௌன் நிறத்தில், அது ஒரே மாதிரி ப்ரௌனாக இருக்காது, அங்கங்கே பேச்சி பேச்சியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அது அசிங்கமாக இருக்கும். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேறு. இன்ட்ரென்சிக் ஸ்டெயின்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து கேப் போடுறது இல்லை ப்ளீச்சிங். ப்ளீச்சிங் அப்படின்றது ஓரளவுக்கு கம்மியாக கரைகள் இருக்கச்ச, பல்லு நேரம் ரொம்ப மஞ்சளாக இருக்குது இல்லை அந்த ப்ரௌன் ஸ்டெயின்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளீச்சிங் பண்ணலாம். ப்ளீச்சிங் அப்படின்றது நம்ம முகத்துக்கெலாம் பண்ணுற ப்ளீச் மாதிரி தான், பட் பல்லுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வேறு, பல்லோட நிறத்தை வந்து மாற்ற முடியும். பல்லோட நிறத்தை மாற்றுறதுனால பல்லுக்கு பாதிப்பு ஏற்படும்னா கண்டிப்பாக ஏற்படாதுங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பல்லாக இருந்தால், அதாவது ஏற்கனவே அந்த பல் உடஞ்சிருந்தாலோ சொத்தையாக இருந்தாலோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ளீச்சிங் பண்ண முடியாது, அதுக்கான பல்லை சரி பண்ணிவிட்டு பண்ணுவோம். பட் ஆஸ் சச் ப்ளீச்சிங் வந்து பல்லை எந்த சேதமும் ஆக்காது. பல்லோட நிறத்தை மாற்றுறது இது வந்து கரை இருக்கவங்களுக்கும் பண்ணிக்கலாம், சிலர் காஸ்மெட்டிக்காகவே இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பல் வந்து நமக்கு குழந்தைங்களை பிறக்கிறச்ச நமக்கு இருக்க வெண்மையான பற்கள் வந்து வளர வளர இருக்காதுங்க. நம்ம வளர 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 பல் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கவங்க சினிஃபீல்டில் இருக்கவங்க மாடல்ஸ்லாம் கூட காஸ்மெட்டிக் ப்ளீச்சிங் பண்ணிப்பாங்க. இதை தவிர பற்களை சீராக்கிறதுக்கு கிளிப்பு போட முடியும்.
பற்கள் ரொம்ப அழகாக்குறதுக்கும் பண்ண முடியும். பற்களோட அழகுக்கும் நிறைய விதமான வைத்தியங்கள் இருக்குது. பல்லோட ஆரோக்கியத்துக்கும் நிறைய விதமான வைத்தியங்கள் இருக்குது. பல் வைத்தியம், பல் மருத்துவன்றது ரொம்ப பெரிய ஃபீல்டு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சில விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வேறு ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.